மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரோடும் நற்செய்தியின் வழியாக இன்றைய நாளில் நம் ஆண்டவர் நமக்கு கூறுவதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். தி சிஸ்டர் ஜான்சி லைக்ஸ் டு ஷேர் யூ த வேர்ட் ஆஃப் காட். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய இன்றைய நாளினுடைய முதல் வாசக இரண்டாம் வாசகத்தின் ஒளி நாடாக கேட்டிருப்பீங்க. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஜான்சி வாழ்த்து கூறி, இதோ நற்செய்தியின் வழியாக நம் ஆண்டவர் நம்மோடு பேசுவதை கேட்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு நற்செய்தி ரொம்ப இதுக்கு விளக்கம் கொடுத்தாலும் ஏற்றுக்கவே முடியாத நிலையில் இருக்கும். ஏன்னா மனித பார்வைக்கும் மனித நிலைக்கும் இது வந்து நம்மளால் செய்யவே முடியாது. அதனால தான் கடவுள் அவராக அதை செஞ்சு நமக்கு முன்மாதிரியாக அவர் செஞ்சிருக்கிறாரு. ஸோ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரி, ஒரு கொடிய குத்தகைக்காரர் ஓமை. இதை நீங்கள் பலமுறை கேட்டிருக்கலாம், அல்லது கேட்டு மறந்துருக்கலாம். நிலக்கிழார், ஒரு தோட்ட ஓனர், ஒருத்தர் தோட்டத்துக்கு சொந்தமானவர், தோட்ட தொழிலாளர் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சிலர்கிட்ட சொல்லி அந்த வேலையை ஒப்படைக்கிறாரு. நான் ரொம்ப தூரம் பயணம் போகிறேன், அதனால் இதை என் தோட்டத்தெல்லாம் பார்த்துக்குங்க, நல்லா குத்தி எருளாம் போட்டு நல்லா வேலை செய்யுங்க. அப்படி வந்த உடனே அதுக்குரிய பலனை அவர் அனுபவிக்கிறதுக்காக போகிறாரு, குத்தகையை கொடுத்துட்டு போகிறாரு. இந்த தொழிலாளர்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு பாருங்கள். அது தொழிலாளர்கள் அப்படின்றது யார்? அப்படியே நீங்கள் வந்து இதை நீங்கள் ஓமையாக வேறு ஒன்றா பார்க்கக்கூடாது. இந்த தோட்ட தொழில் ஓனராக நிலக்கிழார் என்றவர் வந்து கடவுள். அவர் வந்து இப்போ ஒப்படைக்கிறார் தோட்டத்தை, உலகத்தை ஒப்படைக்கிறாரு, அவர் மக்களை ஒப்படைக்கிறார். இங்கே பாருங்கள், ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவர் திரும்பி வந்து அந்த நெருங்கிய காலம் வந்த உடனேவே தமக்கு சேர வேண்டியதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அந்த பணியாளர்கள்கிட்ட சிலரை அனுப்புகிறார். தோட்ட தொழிலாளர்கள்கிட்ட இவருடைய பணியாளரை அனுப்புகிறார். அப்படின்னா யார் பணியாளர்கள்? இங்கே கடவுள் இன்று நமக்கு புனிதர்கள் அனுப்புனார், இறைவாக்கினர்கள் அனுப்புனார். இந்த நமக்கு வேத போதக சாட்சிகளாக மறுக்கிற அளவுக்கு விசுவாசம் உள்ள சில முன்னோர்களை நமக்கு காட்டினார். அதே வழியில் புனிதர்கள் வந்தாங்க. இன்றைக்கு துறவிகளாக எத்தனையோ குருக்கள், கன்னியர்கள், அருட்சகோதரர்கள் வேலை செய்கிறாங்க. இன்னும் பொது நிலையினர் இருக்கிறாங்க. இப்படி இவங்க எல்லாருமே பணியாளர்கள், வழியில் அவருக்காக பணி செஞ்சவங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் இங்கே ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை தோட்டத் தொழிலாளர்களிடம் அனுப்பினார். அந்த தோட்டத் தொழிலாளர்கள் என்ன செய்கிறாங்க? பணியாளர்களை பிடித்து ஒருவரை நையப்படைத்தார்கள். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ துன்பங்கள் நடக்குது. அந்த காலத்திலிருந்து கிறிஸ்தவர்களை வேத கலாபனை காலம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எவ்வளோ கொடூரமாக அழிச்சிருக்காங்க. கிறிஸ்தவர்களை கொன்னிருக்காங்க, வெட்டியிருக்காங்க, மிருகங்களுக்கு பலியாக்கியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு விதமாக ஒரு ஒரு நிலையில் துன்புறுத்தினது தான் இங்கே சொல்கிறாரு. சிலரை நைய புடைத்தார்கள், சிலரை கொலை செய்தார்கள், சிலரை கல்லால் எரிந்தார்கள், முடியப்பற கல்லாலே எரிஞ்சு கொன்னாங்க. எத்தனை பேரை ஸ்நாபகர் இழப்புற வெட்டி கொண்டாங்க, தலை வெட்டி கொண்டாங்க, நைய புடைத்தார்கள். எத்தனை கிறிஸ்தவர்கள் வேத கலாபனை காலத்தில் கொலோசியம் என்ற அந்த ஒரு ஸ்டேடியத்துக்குள்ள மிருகங்களுக்கு பலி ஆக்கினாங்க. இதெல்லாம் தான் இங்கே வருது. யாருக்கோ இதை சொல்கிற மாதிரி இல்லை. இதை பல காலம் நான் படித்து இது மாதிரி உணர்ந்தாலும் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் பாருங்கள், ஒரு ட்விஸ்டே, இப்படி எல்லாரையும் கொண்டுட்டாங்களே, சரி யார் அனுப்புனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, மதிக்கலை, ஏற்றுக்கலை, அவர் விரும்பின மாதிரி வாழலை. ஸோ ஒரு வேளை நம்ம பையனை அனுப்பலாம், அவனை கொஞ்சம் மதிப்பாங்கல்ல. எவ்வளோ நம்பிக்கை பெற கடவுள் எவ்வளோ விட்டு கொடுக்குறாரு. ஒரு ஒரு முறையாக நம்ம தவறு செஞ்சாலும் சரி, இன்னொரு முறை எத்தனையோ பேர் வழியாக நம்மளை வழி நடத்துகிறாரு. ஆனால் அடுத்தது என்ன நடக்குது? வேறு சில பணியாளரை அனுப்புகிறாரு. அது மாதிரி எப்படி தொடக்கத்தில் இறைவாக்கினர்கள் வாழ்ந்தாங்க, அவங்களும் மதித்தாங்க, சீடர்கள் வந்தாங்க,
அவருடைய சீடர் காலம் முடிஞ்சுது, புனிதர்கள் வந்தாங்க அவங்க காலமோ. இன்னைக்கு எத்தனையோ துறவிகள் சான்று கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ற அளவுக்கு தம் உயிரை கொடுக்குறாங்க. அது மாதிரி எல்லாம் முடிஞ்சு கடைசியாக தன் மகனையாவது அனுப்பலாம்னு அனுப்புகிறாரு. அவர் மகனை பார்த்தவங்க என்ன நினைச்சாங்க, இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் இவனை கொன்று போடுவோம். அப்போ எவ்வளோ வேதனையாக இருக்கும்ல, தம் மகனை கொண்டுட்டா நீங்கள் எல்லாரும், நாம் எல்லாம் மனுஷங்க, நான் இன்னைக்கு ஒரு துறவி, நமக்கு தனி குடும்பம் இல்லை, ஆனால் நீங்கள் எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிறவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, அப்பா அம்மா பெற்றவர்களை ஃபஸ்ட்டு நீங்கள், தன் மகனை மகளை கொலை செய்கிறவங்களை பார்க்கும் பொழுது மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, வெட்டி கூறு போட்டுருவாங்க அடுத்த செகண்டே. தம் மகளோ மகளோ கேவலமானவளங்களாக இருந்தாலும், கொலகாரனாக இருந்தாலும், கொடூரமானவங்களாக இருந்தாலும், என்னுடைய மகன், என் பையன், என் பொண்ணு அப்படின்றது வரும். அப்போ கடவுளுக்கு எப்படி இருந்திருக்கும்ல, அவர் மகனை இவர்கள் என்ன செய்கிறாங்க, இவன் சொத்து நமக்கு கிடைக்கும், இவனை கொன்னுடலாம் அப்படின்னு கொள்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். அப்போ கேட்குறாரு இந்த ஓமையை சொல்லும் பொழுது, இதெல்லாம் சொல்லிட்டு இப்படி செய்யும் பொழுது கடவுள் இந்த உரிமையாளர் என்ன செய்வார். இப்போ நம்ம கடவுளை நினைக்க வேணாம், இந்த தோட்ட தொழிலாளர், திராட்சை தோட்டத்தின் அந்த நிலக்கிழார் என்ன செய்வார் அப்படின்னு கேட்ட உடனே அவங்களாம் பதில் சொல்கிறாங்க. அப்போ இவர் இவ்வளோ தூரம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேராக வந்து அந்த தோட்ட தொழிலாளர்கள்கிட்ட வருவார் இல்லையா. அவங்க இவங்க என்ன பண்ண போகிறாருன்னா, எல்லாரும் சொல்கிறாங்க, அத்தீயோர ஈவு இரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேற தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகை விடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடவுள் ஏசு என்ன சொல்கிறார் பாருங்க, இது என் வாழ்க்கையில் அடிக்கடிக்கடி நான் நினைச்சு எல்லாத்தையும் சொல்வேன், யாரெல்லாம் சோர்ந்து போகிறாங்களோ, யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்களோ, யாரெல்லாம் சந்தோஷம் இல்லை நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் வெறுக்கப்படுறாங்களோ, எந்த நிலையில் குடும்பத்தில் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், எனக்கு யாரும் ஆறுதல் சொல்லாட்டினாலும் நான் பலருக்கு சொல்லுவேன், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கள் ஆயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. இந்த வார்த்தையை தமிழில் பல முறை நான் என்னுடைய மாணவச்சிலும் சொல்லியிருக்கேன், ஈவன் இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன், த ஸ்டோன் விச் வாஸ் ரிஜெக்டட் வில் பிகம் த கார்னர் ஸ்டோர் ஆஃப் த பில்டிங். ஸோ இதை இன்னைக்கு பாஷை தெரியலாட்டி கூட ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் நான் ஹிந்தியில் சொன்னேன், பிள்ளைங்களுக்கு புரியல. டீச்சர்ஸ் டே சமயம் எல்லா பிள்ளைங்களும் லீவுக்கு போயிட்டாங்க. அப்போ எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு 50 பிள்ளைங்க வந்தாங்க, அந்த 50 பிள்ளைங்களை யார் தெரியுங்களா, இது வரைக்கும் எந்த ப்ரோக்ராமும் செய்யாதவங்க, எந்த டான்ஸும் ஆடாதவங்க, ஒரு முறை கூட ஸ்டேஜ் ஏறாதவங்க. நான் மட்டும்தான் இருக்கிறேன் இப்போ, டீச்சருங்களை யாரையும் இன்வால்வ் ஆக்க முடியாது. ஸோ நானும் புதுசு லீடர்னு நான் தேர்ந்தெடுத்த 16-18 பிள்ளைங்க ஒருத்தர் கூட இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரே நாள் தான் இருக்குது, அந்த 50 பிள்ளைங்களையும் டிவைட் பண்ணேன், சும்மா ஒரு 10-10 5-5 அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். அதில் யார் வாலண்டியராக வராங்களோ, உனக்கு ஆட தெரியுமா அப்படின்னு கேட்குறது, உனக்கு ஸ்கிட் பண்ண தெரியுமா, தெரியலட்டினாலும் நான் ஒரு இதை கொடுக்குறேன், அதை பார்த்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஒரே நாள் தான். அந்த பிள்ளைங்க எல்லாம் ஒரே நாளில் கரெக்டாக ஒரு 4-5 பீரியடு கொடுத்தேன். ப்ரோக்ராம் அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு முறையாக நானும் பார்க்குறேன், தனித்தனியாக ரிஹர்சல் பார்த்தேன். பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம், டீச்சர்ஸ் டே நம்ம டீச்சர்ஸ் எதுவும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். ட்ரெயின் பண்ணி ஆடனா கூட, டீச்சருங்க கற்றுக் கொடுத்து ஆடனா கூட அப்படி ஆடி இருக்க மாட்டாங்க அந்த மற்ற ப்ரோக்ராம்லாம். அந்த ப்ரோக்ராம் அவ்வளோ நல்லா அருமையாக ஆடினாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு சொன்னேன், அவங்கள எல்லாரையும் ஸ்டேஜுக்கு வர வச்சு நான் சொன்னேன், ஸோ இவங்க தான் அந்த கல். நான் ஆசிரியர்களை தப்பு சொல்லலை, இதில் எத்தனை பேர் முதல் முறையாக ஸ்டேஜ் ஏறுறீங்கன்னு கேட்டால் 3/4 பேர் கை தூக்குனாங்க, 1-2 பேர் 2வது முறை அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் டான்ஸே ஆடாதவங்க யார் இதில் இருக்கிறீங்கன்னா நிறைய பிள்ளைங்க கை தூக்குனாங்க. அப்போ டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. நான் உங்களெல்லாம் இன்சல்ட் பண்ணலை, இது நான் யதார்த்தமாக ஸ்டார்ட் பண்ணது தான். நீங்கள் வேண்டான்னு நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க, பிள்ளைங்க வந்து நான் வரமாட்டேன், எனக்கு ஆட தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க, அப்போ நீங்கள் அவங்கள விட்டுட்டு ஆடினவங்களே வச்சுன்னு இருப்பீங்க. இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் யார் யாரெல்லாம் ஆடாதவங்க ஆடாதவங்க சொன்னீங்களோ அவங்க எல்லாம் இன்றைக்கி ஸ்டேஜில் டான்ஸ் ஆடினாங்க, மைம் பண்ணாங்க, ஸ்கிட்டு பண்ணாங்க, பாட்டு பாடினாங்க, ஸ்பீச் பண்ணாங்க.
ஸோ உங்களை வெல்கம் பண்ணாங்க, எம்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு, இது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு உதாரணம். என்ன ஏன் ஓர்த்தியால் இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடத்த முடியுனா என்னை விட நீங்கள் சூப்பராக நடத்துவீங்க நம்புகிறேன் இனிமேல் அப்படின்னு அவங்கள சொல்லி வாழ்த்தினேன். பிள்ளைங்கிட்ட சொன்னேன், நீங்கள்லாம் ஒதுக்கப்பட்டவங்க, வேண்டாதவங்க இல்லை. பத்தர் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இங்கிலீஷ் ஹிந்தியில். அவங்களுக்கு கட்டடம் கட்டும் போது இந்த கல் நல்லா இல்லை, அழகாக இல்லை, ஷேப்பாக இல்லைன்னு சிலதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்களாம். கட்டு முடிச்சுட்டு போயிட்டு ஒரு மூளைக்கல்லுன்னு சொல்லி வைக்கிறதுக்கு ஒன்று முக்கியமான கல் தேடுவாங்களாம். கடைசியில் எந்த கல் வேணாம் தூக்கி போட்டாங்களோ அதுதான் கரெக்டாக ஃபிட் ஆச்சா. அது மாதிரி நீங்கள் எல்லாரும் முக்கியமானவங்க அப்படின்னு அவங்கள பாராட்டினேன் ப்ரோக்ராம் செஞ்சவங்களெல்லாம். ஸோ கடைசியாக உங்களுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸோ கடவுள் நம்ம எல்லாரையும் புறக்கணிக்கப்பட்டவங்க இல்லை, நாம் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கியமான கல். இந்த கல்லின் மேல் விழுகிறவர் நொறுங்கி போவார், இது யார் மேல் விழுமோ அவரும் நசுங்கி போவார். நம்ம மேலே யார் கை வச்சாலும் அவங்க அழிஞ்சிருவாங்க, நாம் அவங்க மேலே என்ன நினச்சி இது பண்ணாலும், ஏன்னா நம்ம கடவுளுடைய மக்கள், அவங்க வீழ்த்தப்படுவாங்க அப்படின்ற அர்த்தம்தான். எல்லாராலையும் இதை ஏற்றுக்க முடியாது. நான் கூட நினைப்பேன், என்னப்பா தாயை விட மேலானவர்னு சொல்கிறீங்க, எங்கள் அம்மா ரொம்ப அன்பானவங்க, எனக்கு ஒன்று நான் துடிச்சு போயிடுவாங்க. அப்போ அப்படி இருக்கிற அம்மா ஒரு நாள் ஃபோனில் சொல்லி அழுதா கூட, ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுதே, என் பிள்ளை கண்ணீரோடு இருக்குதே அப்படின்னு சொல்கிற அம்மாவா உலகத்தில் கொடுத்துருக்கீங்க. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன்னு சொல்கிற கடவுள் தான் நீனு சொல்கிறீங்க. எங்கள் அம்மா விட நீங்கள் பெரியவங்கன்னா எனக்கு அதை ப்ரூவ் பண்ணுங்களேன். நான் ஒன்றும் திடீர்னு வானத்தில் பறக்கணும்னு கேட்கல, நியாயமாக வாழணும், உண்மையான துறவியாக வாழணும், உமக்கு அன்பான பிள்ளையாக இருக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் அன்பு செய்யணும், எல்லாரையும் மதிக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்க நான் காரணமாக இருக்கணும் அப்படின்னு தானப்பா வேண்டுறேன். அதுக்கு உங்களால் எனக்கு பக்கபலமாக இருக்க முடியாதான்னு கேட்பேன், ஆதங்கத்தில் கேட்பேன். ஸோ உங்களுக்கும் அந்த ஆதங்கம் இருக்கும். எப்படியா இருந்தாலும் கடவுளை என்றைக்கும் சவுல் சொல்கிற மாதிரி, என்ன நேர்ந்தாலும் நம்ம கவலைப்படக்கூடாது, எது நேர்ந்தாலும் நன்றியோட ஆண்டவரோட அவரை ஸ்துதிக்கணும், இறைவேண்டல் செய்யணும், ஜெபிக்கணும், நன்றி உணர்வோடு நம்ம அவர்கிட்ட நம்மளுடைய விண்ணப்பங்களை கேட்கணும். அப்போ கடவுள் நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொடுப்பார்னு நான் நம்புகிறேன், நீங்களும் நம்பணும்னு கேட்குறேன். நன்றி, தேங்க்யூ. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு முளைக்களாயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. நிச்சயம் தன் மகனை அனுப்பி யாரை வேண்டாம் என்றவர்கள் ஒதுக்கினார்களோ அவரே இன்று அவரின் மகனாய் நம்மை மீட்கும் உலக மீட்பராயானார். ஆண்டவர் போற்ற பெறுவாராக, இன்றும் என்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.